நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறைமுகத்திற்கு அதாவது யாழ்ப்பாணத்திற்கு அக்டோபர் மாதம் படகு போக்குவரத்து துவங்க வாய்ப்புள்ளதாக தமிழ்நாடு பொதுப்பணி நெடுஞ்சாலை மற்றும் தமிழ்நாடு நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய அரசின் துறைமுகம் மற்றும் கப்பல் போக்குவரத்து மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் தமிழகத்தின் கடல்சார் வாரியம் ஆகியவை இணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். 150 பேர் பயணிக்கும் அளவுக்கான கப்பல் நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு இயக்கப்படும் என்றும் யாழ்ப்பாணத்தின் கங்கேசன் துறைமுகத்திற்கு இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாகப்பட்டினத்திலிருந்து 60 கடல் மைல் தொலைவு அதாவது நாட்டிக்கல் மைல் தொலைவில் இருப்பதாகவும் காங்கேசன் துறையாக இருப்பதாகவும் அதற்கு கப்பல் போக்குவரத்து விரைவில் துவங்கும் என்றும் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டமானது நாகப்பட்டினம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது மாநில அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் இதை பற்றி தெரிவித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தகிறது. இந்த சேவையை மத்திய அரசின் கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் நடத்தும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது கப்பல் போக்குவரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசின் கட்டுப்பாடு உள்ள கப்பல் போக்குவரத்து கழகம் மேற்கொள்ளும் என்று ஏவா வேலு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் நாகப்பட்டினம் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் மற்றும் தலைமைச் செயலாளர் மற்றும் எம்எல்ஏக்கள் போன்றவர்கள் கலந்து கொண்டிருப்பது இந்த திட்டம் விரைவில் வருவதற்கான வாய்ப்புகளை குறிக்கிறது. இந்த திட்டத்தை காலதாமதம் படுத்தாமல் விரைவாக கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே கேரளாவிலிருந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு கப்பல் போக்குவரத்து கொண்டு வரப்போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது வெற்றிகரமாக பயணிகள் போக்குவரத்து வெற்றிகரமாக அமைவது கடினம்தான். காரணம், 3 நாட்கள் ஆகும். ஆனால் நாகப்பட்டினத்திலிருந்து கங்கேசன் துறையானது வெறும் 100 கிலோமீட்டர் தொலைவிலேயே உள்ளது. 30 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த கப்பலானது பயணித்தாலும் 3 முதல் 4 மணி நேரத்தில் அல்லது 4-5 மணி நேரங்களில் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறை அதாவது யாழ்ப்பாணத்தை அடைய முடியும். தற்போது நீங்கள் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற இடங்களிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அங்கிருந்து 4-5 மணி நேரம் பயணித்து திருச்சி சென்று அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற இடங்களிலிருந்து 4 மணி நேரம் பயணித்து திருச்சி சென்று திருச்சியிலிருந்து விமானத்தில் கொழும்பு சென்று கொழும்புவிலிருந்து 5-6 மணி நேரம் பயணித்து நாகப்பட்டினம் அடைய வேண்டும். விமான போக்குவரத்தை காட்டிலும் இது எளிதானது. யாழ்ப்பாணம் வழியாக திருகோணமலை மற்றும் வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார் போன்ற இடங்களையும் எளிதாக அடைய முடியும் என்பதால் இந்த கப்பல் போக்குவரத்தானது வெற்றிகரமாக அமையும். மேலும் தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கான பாரம்பரிய போக்குவரத்தை மீண்டும் கொண்டு வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது விடுதலை புலிகளின் போர்கள் மற்றும் ராஜீவ்காந்தியின் மரணத்திற்கு பிறகு தடைபெற்றிருந்த தமிழ்நாடு மற்றும் இலங்கையின் வடபகுதிக்கான வணிபம் மற்றும் சுற்றுலா போன்றவை வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு உள்ளது. நாகப்பட்டினம் ஏற்கனவே வேளாங்கண்ணி போன்ற சிறந்த சுற்றுலா தலங்களை கொண்டுள்ளது. இனிமேல் வேளாங்கண்ணி வருபவர்களும் யாழ்ப்பாணம் நகர்பகுதியானது கிறிஸ்தவர்கள் நிறைந்தது. அதேபோல் இலங்கையின் மேற்கு கடற்கரையும் கிறிஸ்தவர்கள் நிறைந்தது. அதாவது மன்னார் புத்தளம் போன்ற பகுதிகள் இங்கிருந்து அவர்கள் யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் வழியாக நாகப்பட்டினம் வர முடியும். இதனால் நாகப்பட்டினம் பின்தங்கிய மாவட்டமான நாகப்பட்டினமானது சுற்றுலா வளர்ச்சியை மேலும் அடைந்து நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய மாவட்டமாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. தமிழக அரசு இந்த திட்டத்தை விரைந்து கொண்டு வர வேண்டும். இதேபோன்று ராமேஸ்வரம் தலைமன்னாரிடையே படகு போக்குவரத்து கொண்டு வருவதற்கான திட்டம் ஏற்கனவே இருந்தது. அதே மாதிரி தூத்துக்குடி கொழும்புக்கும் கப்பல் போக்குவரத்தை மீண்டும் துவங்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதையும் துவங்கலாம். அதே போல் கன்னியாகுமரியிலிருந்து கொழும்புக்கு கூட கப்பல் போக்குவரத்தை துவங்கலாம். கன்னியாகுமரி அருகே ஏற்கனவே மீன்பிடி துறைமுகங்கள் போன்றவையும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. அங்கே இருந்து அவற்றிற்கு அருகே ஒரு புதிய முனையம் அமைத்து துவங்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி கன்னியாகுமரியிலிருந்து கொழும்புவிற்கு கப்பல் சேவை துவங்கப்பட்டால் இந்த கப்பல் சேவையானது இலங்கையை கேரளாவுடன் இணைக்கும் நுழைவாயிலாக
கன்னியாகுமரியை மாற்றம். ஏற்கனவே நாகர்கோவில் நகரமானது தமிழ்நாட்டை கேரளாவுடன் இணைக்கும், அதாவது திருவனந்தபுரத்துடன் இணைக்கும் நுழை வாயிலாக வர்த்தக நகரமாக உள்ளது. அதேபோல் இந்த நடவடிக்கை, அதாவது கன்னியாகுமரி கொழும்பு கப்பல் சேவை துவங்கப்பட்டால் நாகர்கோவில், கன்னியாகுமரி போன்ற நகரங்கள் மிகுந்த வளர்ச்சி அடையும், தமிழ்நாட்டின் தென்பகுதியும் மிகுந்த வளர்ச்சி அடையும்.